கண்ணன் மேலே ஏன் காதல் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அது சொன்னால் ராஜு பரதன் ஒரு அற்புதமான ஒரு ஆள் இருந்தான். அவன் வந்து மியூசிக் பற்றி பேசும்போது சொன்னான், இட் ஹீல்ஸ் யுவர் ஜேடட் நர்வ்ஸ் என்று சொன்னான். இந்த நல்ல வழிப்படுத்துறதுக்கு இலக்கியத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாகத்தானே நம்ம சொல்ல முடியாது. அந்த அந்த பாடல்ல வருது, இந்த பத்ராஜல ராமதாஸ் பாடல்ல, தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்றை கையில் கொண்டு கண்ணன் வந்தான், கேட்பவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான், தர்மம் என்னும் தேரிலேறி கண்ணன் வந்தான், தாழாத துயர் தீர்க்க கண்ணன் வந்தான். இதுக்கு மேல என்ன சொல்லுவீங்க? கண்ணன் எப்படி வந்தான்ங்கிறத அவ்வளவு தெளிவா சொல்லும். முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம். இது எல்லாரும் சொன்ன அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம், சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம் அப்படின்னு அந்த பாட்டு அழகா முடிச்சிட்டார். சன்னிதானம் திறந்தா இருக்கணும், நேரம் கண்ணன் தூங்கவும் முடியாது. கண்ணனுக்கு எது நேரம்? அதான் அது ஒரு பாட்டு ஞாபகத்தில் இல்ல, கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும், யாருக்கு தெரியும்? அன்னையரே துயிலெழுப்பவாரீரோ. அந்த பாட்டில் ஒரு இடம் சொல்லணும்னு நினைச்சேன், என்னன்னா, நாகப்படம் மீதில் அவன் நத்தனங்கள் ஆடியதில் தாகம் எல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ, அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போலிருக்கும், யார் அவனை தூங்க விட்டார் தால். இந்த மாதிரி கண்ணதாச அடையாத சன்னிதானம் எழுதி ஒரு அடையாளத்தை கொடுத்து விட்டால் 24 மணி நேரம் போய் தட்டுபவர்கள் இருப்பார்களே ஒழிய அவனை யார் தூங்க விட போகிறார்கள் என்பதை சொல்ல வேண்டும். அது சரியா வராது. 2 மணி நேரம் போனதே தெரியல, அதுக்கு அதனுடைய முழு பொறுப்பு பழியெல்லாம் உங்களை தான் சேரும். இதுக்கு 2 நிமிடமாக உணர்ச்சி வசப்படாமல் ஒரே வார்த்தையை சொல்லணும்னா உங்கள் எல்லோரும் கையெடுத்து கும்பிடும். ஏன்னா இது இந்த கொங்கு நாட்டுக்கே உள்ள தனிச்சிறப்பு என்னென்னா, பேசுபவர்களுக்கு வந்து பேசுபவர்களை தரத்தை கூட்டும். பேச்சு தரங்கிறது பேசுபவர்களால் அல்ல, கேட்பவர்களால் அமைவது. அதனால் நாங்கள் ஏதோ உட்காந்து உங்கள் வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்ட மாதிரி ரெண்டு பேரும் இயல்பாக பேசிக்கிட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே வந்தோம். அவர் தனியாக குறிப்பு வச்சுக்கிட்டு வந்தார், நான் தனியாக குறிப்பு வச்சுட்டு வந்தேன். இந்த நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறத தவிர வேறு நம்ம என்ன பேசணுங்கிற கட்டுக்கோப்பை பற்றி பேசிக்கவில்லை. அதுக்கு அப்புறம் ராமநாதன் வீட்டில் நுழைஞ்சி அந்த வாழை இலையில் உட்காந்த பிறகு அது பேசவும் அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. அதுக்கு பிறகு அது மாதிரி ஆச்சு. இறுதியாக, கண்ணான கண்ணன் இவன் பொல்லாதவன், கண நேரம் கண் முன்பு நில்லாதவன், எண்ணத்தை ஒரு நாளும் சொல்லாதவன், அன்பென்னும் பூங்காற்றில் புல்லானவன், ஆராத முதமடி என் மாதவன், அலைப்பாயும் நெஞ்சுக்கு இவன் ஆதவன், ஆராத முதமடி என் மாதவன், அலைபாயும் நெஞ்சுக்கு இவனாதவன், மனமின்னும் மலரெங்கும் இவனாசனம், மறைவான கனவெங்கும் ஆலிங்கனம், நினைவேயன் மணிவண்ணன் பொன்வாகனம், நீலக்கடல் மேனி என் ஆலயம், நில்லாத கண்ணீரில் திருமஞ்சனம், நிழலாடும் உயிர் வீசும் வெண்சாமரம், நில்லாத கண்ணீரில் திருமஞ்சனம், நிழலாடும் உயிர் வீசும் வெண்சாமரம், கண்மூட முடியாத அழகல்லவா, கனவுக்குள் கனவான சுகமல்லவா, கவிதைக்குள்ளே வந்த நிஜமல்லவா, என் கன்னங்களை தாங்கும் புஜமல்லவா, அடிமை நான் அவன் நெஞ்சில் பூவல்லவா, அதிகாலை உதயம் அவன் கண்ணல்லவா, அடிமை நான் அவன் நெஞ்சில் பூவல்லவா, அதிகாலை உதயம் அவன் கண்ணல்லவா.
இருளோடு விளையாடும் வனம் என் மனம், இசை என்னும் ஒளியாக வரும் உன் பதம். இருளோடு விளையாடும் வனம் என் மனம், ஒளியஞ்சி ஒளிகின்ற பேதை மனம், ஒளியஞ்சி ஒளிகின்ற பேதை மனம், திசையெங்கும் கதிரானதுந்தன் முகம். அழுதாலும் தொழுதாலும் தீராதது ஆனந்தமே கண்ணன் பேரானது, அழுதாலும் தொழுதாலும் தீராதது ஆனந்தமே கண்ணன் பேரானது, அழுதாலும் தொழுதாலும் தீராதது ஆனந்தமே கண்ணன் பேரானது. என்னுடைய தரப்பிலே நான் நன்றியை சொல்லுகிறேன். இன்னும் நிறைய பேச வேண்டும் என்று நெஞ்சம் எனக்கு இருந்தாலும் நேரம் இல்லை என்ற பஞ்சத்தின் காரணமாய் பாட்டை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.